இரண்டாவது வார்த்தையாக லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தை 43. நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பீர். அன்பார்ந்தவர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு கல்வர் ஒருவர் கேளிக்கை செய்கிறார். மற்றொருவர் அவரை கடிந்து கொண்டு, நீ கடவுளுக்கு அஞ்சுவது இல்லையா? நாம் பாவிகள், நாம் தண்டிக்கப்படுவது முறையே, ஆனால் இவர் நீதிமான் என்று இயேசுவை உணர்ந்து கொண்ட கல்வருக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய இடமாக சிலுவை இருக்கிறது. இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகிற போது இந்த அடியேனை நினைவு கூர்ந்தருளும் என்று ஒரு கல்வர் இயேசுவை அணுகுகிறார். ஆண்டவர் சற்றும் யோசிக்காமல், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்ற பேரினை, பேச்சினை அவருக்கு அளிக்கிறார். பார்ந்தவர்கள், இந்த இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்று, நம்முடைய துன்ப நேரத்தில், நம்முடைய துன்ப நேரங்களில் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிற போது ஆண்டவர் நிச்சயம் செவி சாய்க்கிறார். ஆண்டவர் தம்முடைய உடனிருப்பால் நம்மை தேற்றுகிறார். ஆண்டவர் நமக்கு வலுவூட்டி நமது வலுவின்மையை போக்குகிறார், நீக்குகிறார். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக இயேசுவின் பார்வையில் இந்த நிகழ்வினை பற்றி யோசிக்கிற போது, நாம் இயேசு இடரில் உற்ற போதும் தன்னிடம் அண்டி உதவி கேட்கிறவரை எப்படி அணுகுகிறார் என்ற சிந்தனையை நாம் யோசிக்க வேண்டும். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்களிலும், இடரல்களிலும், இன்னல்களிலும் யாராவது நம்மை விட மோசமாக இடருற்ற ஒருவர் வந்து கேட்கிற போது, எனக்கே இங்க ஒண்ணும் இல்லை, நானே பட்ட கஷ்டத்தை யார் போக்குவான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ என்கிட்ட வந்து உதவி கேட்கிற என்று நாம் ஏளனமாக பேசுவது உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் இதை பற்றி யோசித்து பார்ப்போம். நாம் இடருற்ற போதும், இன்னலுற்ற போதும் பிறரை மறுதளித்தால் இயேசுவுக்கு அது எந்த விதத்திலும் பதில் தர முடியாததொன்றாகவே இருக்கும் என்பதனை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய இடர்களிலும் நம்மை போலவே பிறர் இடரில் உருகிறார், இன்னல் உருகிறார் என்பதனை உணர்ந்து அவருடைய கஷ்டங்களையும், அவருடைய குறைகளையும், துக்கங்களையும், வேதனைகளையும் நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய அருள் வல்லத்தை ஆண்டவரிடம் தொடர்ந்து வேண்டி கேட்போம்.